உங்க பேருங்க? என் பேர் ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. மதா மத்தவங்களுக்கு வந்து ஒரு கடவுளை நேர்ல பாக்குறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த காலத்துல யாருங்க லவ் எல்லாம் பண்றா? காற்றை போல் மாறுவேன். நாங்க 10 பேர் கிட்ட போனா கூட எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணுங்க மட்டும் அப்படியே ரொம்ப ஒழுங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டால ஒரு நாளைக்கு சாலிதான் எத்தனை மெசேஜ் வரும். நான் தான் எல்லாருக்கும் பேச்சு போடுவேன், எனக்கு பத்தி தெரியும். நம்ம எவ்வளவு பெரிய கமிட்டடா வந்துட்டு வீடியோ போடுற லவ்வர்ஸே வந்து இதெல்லாம் பொண்ணு கச்சா வந்து இவர்த்த கூட போகுது, அந்த பொண்ணு ஒருத்த கூட போகுது. இப்ப இன்ஸ்டால வந்து என்னதான் வந்து ட்ரெண்டிங்ல இருந்து வீடியோ போட்டாலும் சரி, அவங்க வந்து ஒழுங்கா அவங்களோட ஒய்ஃபுக்கும் சரி அவனோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கவங்களும் சரி உண்மையா இருக்கிறது இல்ல. வேற என்ன கேளுங்க சொல்லுங்க கேளுங்க. உங்க பேருங்க? என் பேர் குட்டி மியா. குட்டி மியாவா? அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நான் எடுக்கல. இனிமேல் தான் எல்லாரும் அதான் சொல்றாங்க, பாக்கலாம். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். மன்னிக்க முடியாத தப்புனா என்ன சொல்லுவேன், யாருமே வந்து துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னுவேன். யாரையுமே வந்து ஏமாத்த கூடாது, ஏமாத்தாம இருக்கணும், துரோகம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதான் எனக்கா நம்மளுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். நம்ம தான் மத்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எனக்குலாம் யாருமே பண்ணது கிடையாது. அந்த பண்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நம்மளா உஷாரா இருக்கணும். நான் எப்பவுமே உஷாரா இருப்பேன். அதனால எல்லா விஷயத்துலயுமே உஷாரா இருப்பேன். பொண்ணுங்க வந்து அவங்களோட விஷயத்துல உஷாரா இல்லைன்னா தான் வந்து பசங்க வந்து எல்லாருமே வந்து அப்படி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து பொண்ணுங்களுக்கும் அதான் சொல்றேன், பசங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சேமா தான் சொல்றேன். பொண்ணுங்க உஷாரா இருந்தா பசங்க வந்து நம்ம கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அதனால பொண்ணுங்க மட்டும் அப்படியே ரொம்ப ஒழுங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பசங்களும் பசங்க நம்ம கிட்ட வந்து அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து விடக்கூடாது, ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படி சொல்லுவேன். ஏமாறாதீங்க அப்படி சொல்லுவேன். பொண்ணுங்க உஷாரா இருந்துக்கோங்க. அப்புறமேட்டு உட்காந்துட்டு அழுவுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உஷாரா இருந்துட்டு இருக்கணும். உஷாரா இருந்து உஷாரா இருந்து அதே ஒரு 100 தடவை வந்துட்டு இருக்கு. வேற என்ன சொல்றது? யோசிக்காம பண்ணி ரொம்ப அடி வாங்குறேன். இது யோசிக்காம பண்ணினா எல்லாமே யோசிக்காம தான் பண்றேன். நான் ஒரு ஏடா கூட ஒரு ஏடா கூட அதுنا அத டைலாக் என்ன வரும்? அம்மா மூஞ்சி ஓட்ட கூட நான் ஒரு ஏடா கூட அம்மா மூஞ்சி ஓட்ட கூட அனுமதிக்கிறதும் எது பெண்கள்? ஆமா பெண்கள், பெண்கள் என்னங்க பெண்கள், ஆண்கள் எல்லாருமே ஒண்ணுதான். கமல் மாதிரி புரியாமையே பேச எல்லாருமே. ஆமா என்ன பத்தி இப்போதைக்கு ட்ரெண்டிங் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல ட்ரெண்டிங். இந்த காலத்துல யாருங்க லவ் எல்லாம் பண்றா? யாங்க லவ் பண்றாங்க? லவ் எல்லாம் யாருமே பண்றதே இல்ல. லவ் எல்லாம் வேற எதோ பண்றாங்க. லவ் எல்லாம் ஏங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்றதுங்க வரல. எல்லாருமே சும்மா அது சொல்றது தானே லவ் யூ. அதெல்லாம் உண்மையா யாருமே இப்ப லவ் எல்லாம் பண்றது இல்லைங்க. எல்லாருமே ஒரு கதையா தான் பழகுறாங்க. எல்லாருமே தேவையான ஒரு இதுக்கு பழகிட்டு அவள் தான் போயிடுறாங்க. பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க, பசங்களும் அப்படிதான் இருக்காங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க, ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க அவங்களோட இதுவை மாத்திட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றது? சும்மா சொன்னாங்க ஏப்ரல் ஃபூல். எனக்கு இந்த மாதிரி நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிலாம் சொல்லி யாருமே பார்த்தது கிடையாது. நான் தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வாண்டடா அப்படி எப்படி சரி, எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நானே போயிட்டு வாண்டடா பேச்சு போடுவேன். மத்தபடி எனக்குலாம் யாருமே பேச்சு போட மாட்டாங்க. என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கூட. என்ன பத்தி தெரியும்? நம்ம எவ்வளவு பெரிய அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பாதி பேரு பாதி பேரா? ஆமா பழங்குறவங்க எல்லாருமே
அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் லைட்டா கோளாறு நம்ம. உங்களுக்கு வந்து ட்ரீம் பாய் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னா கியூட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், ரெக்கட் பாயா தான் இருக்கணும். சாதாரணமாலாம் இருக்க கூடாது, இந்த பழம் அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். கியூட்டா இருக்கணும், ரெக்கட் பாயா இருக்கணும், நார்மல் கலர்ல இருந்தா போதும். என்னோட கருப்பா இருந்தாலும் ஓகே, நார்மல் கலர்ல இருந்தாலும் போதும். கேரக்டர் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற பசங்கலாம் ஐயோ ஒரே நேரத்துல மூணு பேர்ல கூட கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். ஒரே பொண்ணா வச்சுக்கணும், கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். அழகா இருந்தாலும் கேரக்டர் ஒழுங்கா இல்லைன்னா யாருமே பிடிக்காது. பின்ன நாளை பின்ன கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு கூட இருந்துட்டு அப்படி இன்னொரு பொண்ணு கூட போறது அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது. அதனால கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். என்னதான் அழகா இருந்தாலும் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கும். இப்போ லவ் பண்ணி இந்த பிரேக்அப்லாம் ஆகுதுல்ல, ஆமா, எதனால ஆகுது? எதனால ஆகுது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ அவங்க கூட போன பைக்ல ஏறி போன, இவங்க கூட போடி அடி, அவங்க கூட போனி அடி. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பசங்க லாயலா இருந்தா தானே ட்ரஸ்ட் இருக்கும். பசங்களும் லாயலா இருக்கிறது இல்ல, பொண்ணுங்களும் லாயலா இருக்கிறது இல்ல, ரெண்டு பேருமே லாயலா இருக்கிறது இல்ல. உண்மையா இருந்தா எப்படி பிரேக்கப்லாம் ஆக போகுது? எந்த சண்டையுமே வராதுல உண்மையா இருந்தா. உண்மையா இல்லாதனால தானே சண்டைலாம் வருது. இப்ப உண்மையா இருந்தா லவ்ல ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஒரு பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை பாக்க, ஐயோ இப்படின்னா சொல்றது கமிட்டடா இருக்கு, கமிட்டடா வந்துட்டு வீடியோ போடுற லவ்வர்ஸே வந்து இதெல்லாம் பொண்ணு கச்சா வந்து இவன் ஒருத்த கூட போறது, அந்த பொண்ணு ஒருத்த கூட போறது, இந்த பையன் ஒருத்த கூட போறது, அந்த மாதிரிதான் ட்ரெண்டிங் மாறிடுச்சு. அதான் சொன்னல, லவ் எல்லாம் யாரும் உண்மையா பண்றது இல்ல. அது பேர்ல இன்ஸ்டால வந்து என்னதான் வந்து ட்ரெண்டிங்ல இருந்து வீடியோ போட்டாலும் சரி, அவங்க வந்து ஒழுங்கா அவங்களோட ஒய்ஃபுக்கும் சரி அவனோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கவங்களும் சரி உண்மையா இருக்கிறது இல்ல. பாதி பேரை நான் சொல்றேன், எல்லாருமே சொல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், யாருமே இன்ஸ்டால வீடியோ போட்டாலும் சரி, இப்ப வீடியோ போட்டு ஃபேமஸ்ல இருக்காங்களா ட்ரெண்டிங்ல, அவங்க கூட அவங்களோட வந்து ஆளுக்கு வந்து உண்மையா இருக்கிறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து பாத்திருக்கேன், கண் எதிர்க்க. அதனால நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஏன் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணாம அவங்களோட ஆளுக்கு உண்மையா இருங்க. லவ் பண்றோம்னு பேரு சும்மா இன்ஸ்டால காட்டிக்கிறது அந்த மாதிரிதான், மத்தபடி உண்மையா இல்ல. நீங்களா வேலண்டைன்ஸ் கொண்டாடுறதுக்கே ஃபர்ஸ்ட் தகுதியே இல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கரெக்டா பேசுவேன், தப்பாலாம் நான் பேச மாட்டேன். எல்லாரையும் தப்பாலாம் இதுவும் நான் வந்து எல்லாருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். யார் அந்த தப்ப பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றேன், என்ன சொல்றீங்க கரெக்டாக. ஆமா, அவங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால வந்து யாருன்னா நீங்க தப்பா, என்னதான் ட்ரெண்டிங்கா வீடியோ போட்டாலும் சரி, ஒட்டிக்கிட்டு உறவாடினாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆளுக்கு நீங்க லாயலா இருங்க, லாயலா இருங்க, லாயலா இருங்க. லாயலா இல்லாம இந்த பொண்ணை விட்டு இந்த பொண்ணுக்கு அப்படியே இருந்துட்டு பேசிட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டு வந்துட்டு லவ் பண்ற அது லவ் கிடையாது. அப்படி நீங்க லவ்வே பண்ணாதீங்க. நான் லவ்லாம் பண்ணங்க, லவ் பண்ற ஐடியாவும் இல்லங்க, நான் மாறிட்டேன், மாறுவேன், தீண்டாத இடம் பார்த்துதான் தின்வேன், அந்த மாதிரிதான். என்ன பண்றது, எல்லாத்தையும் ஜாலியா பேசணுமா, ஜாலியா சுத்துருமா இருக்குமா, அவள் தான். மத்தபடி இந்த லவ் பண்ணிட்டு ஆனா எப்படியோ லவ் எல்லாம் வந்து வேஸ்ட் தாங்க, பண்ணியும் எவனுமே கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. லவ் பண்ணி ஆமாங்க, உண்மையாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இருக்க போறது கிடையாது. நம்ம எதிர்பார்க்கறது வேற, அவங்க எதிர்பார்க்கறது வேற. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கறேன், ஒரு நல்ல பையனா வேணும், அவன் நம்மள திருத்தணும், நம்மள அடக்கி ஒடுக்கும் அடுக்கு ஒடுக்கமா வச்சுக்கணும், நம்ம கூடியே இருக்கணும், வேற பொண்ணுங்க பார்க்க கூடாது. அவர் நம்மள அடக்கு ஒடுக்கமா வச்சுக்கணும், நம்ம கூடியே இருக்கணும், எந்த தப்பு பண்ண கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறேன். பாக்கலாம். என்ன கேள்வி கேப்பீங்க? இந்த உலகத்துல என்ன படிச்சீங்கன்னு கேப்பேன். தப்பான பேர் எல்லாம் வருது, அந்த மாதிரி வரும். இதுவே பையனா பொண்ணா நான் ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைன்னு அது என்ன ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை? பொண்ணுங்களை பொறுத்த மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க தப்பா, பசங்களா பண்ணா சொல்ல மாட்டாங்களே தப்பா எதுவுமே, ஆம்பளைன்னு சொல்லிட்டு போயிடறானுங்க என்ன தப்பு பண்ணாலும். பொண்ணுங்களா பண்ணா நீங்க தான் பொண்ணு, நீங்க தான் ஒழுங்கா இருக்கணும், எங்களுக்கு எல்லாம் எங்களுக்குலாம் ஒண்ணுமே பேர் இல்ல, எங்களெல்லாம் என்னதான் நாங்க பத்து பேர் கிட்ட போனா கூட எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது, ஆம்பளைன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்றாங்க. எல்லா பசங்களுமே அப்படிதான் சொல்றாங்க, நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படி சொல்றாங்க.